ருவான்வெலிசாய தாது கோபுரம். ருவான்வெலிசாய தாது கோபுரம். அனுராதபுர காலத்தைச் சேர்ந்த இந்த தாது கோபுரம் துட்டகைமுனு மன்னனால் கட்டுவிக்கப்பட்டது. இது நீர்க்குமிழியை உடைய பப்புலகார வடிவமுடையது. இந்த தாது கோபுரம் கட்டி முடிப்பதற்கு முன்னரே துட்டகை முனு மன்னன் காலமாகிவிட்டதால் அவனுக்கு பின்னர் அவனது தம்பியான சத்தாதீசன் விகுதி கட்டிடப் பணியையும் யானை அணிமதிலையும் வெள்ளைப்பூச்சு பணியையும் பூர்த்தி செய்தான். பிற்காலத்தில் ஆட்சி செய்த பல மன்னர்கள் இதனை புனர் நிர்மாணம் செய்ததுடன் அதில் புதிய அமைப்புகளையும் சேர்த்தனர். இது 350 அடி உயரமும் 300 அடி விட்டமும் கொண்டது. இத்தாது கோபுரத்தின் உச்சியில் 25 அடி உயரமுடைய பளிங்கினால் ஆன சிகரம் காணப்படுகின்றது. சதுர வடிவ மேடையின் மீது அமைந்த தாது கோபுரத்தின் நாற்புறத்திலும் மகா தாது கோபுரத்தின் நான்கு மாதிரி தாது கோபுரங்கள் காணப்படுகின்றன. இத்தாது கோபுரத்தை சுற்றிலும் காணப்படும் யானை அணிமதில் உன்னத கலைப்படைப்பாகும். தாது கோபுரத்தின் நாட்புறமும் உள்ள வாகல் கடம் பூ அலங்காரம் கொடி அலங்கார வேலைப்பாடுகளை கொண்டது. இங்கு துட்டகைமுனு மன்னனின் சிலை, விகார மகாதேவியின் சிலை, பாதிய திச மன்னனின் சிலை, ருவான்வெலிசாயவின் மாதிரி அமைப்பு போன்ற நிர்மாணிப்புகளும் இங்கு காணப்படுகின்றன.